ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த குலுக்கி சர்பத்தை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். ஸோ வாங்க இந்த குலுக்கி சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ்க்கான அளவுக்கான பொருட்கள் எல்லாமே சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருட்களோட அளவை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வெள்ளச்சக்கரை சேர்த்துட்டு 1/4 கப் வெள்ளச்சக்கரைக்கு 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சா போதும். கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வைங்க. சர்க்கரை இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கோ இல்லை கிளாஸ்க்கோ மாற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே சூடு ஆற வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போது அடுத்து சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கிளாஸ் தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண சர்க்கரை சிரப் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து வச்சுருக்கேன். 2 எலுமிச்சைப்பழம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜார், அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த எலுமிச்சைப்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மூடி போட்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஜூஸ் ஜார் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். இப்போது எலுமிச்சைப்பழத்தோட சாரை புழிஞ்சு விட்டாச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை தண்ணி, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கிளாஸ் நார்மல் தண்ணீர் அதையும் இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு தான் செய்கிறேன். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி போதும். கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 சின்ன சைஸ் எலுமிச்சைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். சப்ஜா விதைகள் சேர்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குலுக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜார் அப்படின்னா வாட்டர் பாட்டில் கூட போட்டு நீங்கள் குலுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க. இது பேரே குலுக்கி சர்பத் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குலுக்கினதுக்கப்புறம் இதை நம்ம பரிமாறலாம். அவ்வளோதான், வெயிலுக்கு ஏற்ப சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷ கோடைக்காலத்துக்கு இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கோம். இந்த சப்ஜா விதைகள் நம்ம உடம்பை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு 1-2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ தவறாமல் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.